ஓம் ஞான முத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் வரலாற்று ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுறேன். இந்த பதிவு வந்து மிதுன ராசி மற்றும் மிதுன நக்கத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து உங்களுடைய குலதெய்வம் வந்து எப்படி இருக்கும், நீங்க குலதெய்வத்தை வந்து 6-8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருந்தா எப்படி வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த குலதெய்வம் அனுக்கிறவங்க பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கறத தெளிவா சொல்றேன். நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, தொடருங்க. நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பாக்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படி பார்த்தாலும் சரி, நான் சொல்ற விஷயத்த வந்து நீங்க பார்க்க நினைக்கிறீங்க, அதுவே ரொம்ப சந்தோஷம். ஆனா பார்க்க நம்மளுக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து நான் போடுற நான் சொல்ற அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் ஒரு மாசம் கடைபிடிச்சு பாருங்க, கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். அதை தான் நான் விரும்புறேன், சரிங்களா? சரி, இப்போ வந்து குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த ராசியா இருந்தாலும் எந்த லக்னமா இருந்தாலும் சரி, குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம குலத்தை காக்கிறது குலதெய்வம். அந்த குலதெய்வம் அனுக்கிரகம் நம்மளுக்கு இருக்கா இல்லையான்னு முதல்ல செக் பண்ணி பார்த்துக்கணும். குலதெய்வம் அனுக்கிரகம் நம்மளுக்கு இருக்குதா, நீங்க சிறப்பாக போய் குலதெய்வ வழிபாடு செய்யலாம். குலதெய்வ அனுக்கிரகம் இல்லாத அன்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக இஷ்டதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த குலதெய்வம் அமைப்பு இல்லாத அன்பர்கள் வந்து இஷ்டதெய்வம் வழியாக நீங்க வந்து உங்க குலதெய்வ அனுக்கிரகத்தை பெறலாம். அது எப்படி அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்றேன். நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, தொடர்ச்சி பாருங்க, தொடர்ச்சியா பாருங்க, சரிங்களா? சரி, மிதுன ராசி மிதுன நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குலதெய்வம் அப்படிங்கிறது ஸ்தானம் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, துலாம் ராசி. உங்களுக்கு உண்டு உங்களுடைய யோகமான ராசி துலாம் ராசி. அது 5ஆம் இடம் குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம். குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர பகவான். சுக்கர பகவானே உங்களுக்கு வந்து குலதெய்வத்துக்கு உண்டான கிரகமாக வருவதால் அதே அந்த 5ஆம் அதிபதியை உங்களுக்கு உங்கள் ராசிக்கு லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியாக வர்றாரு. அப்போ 5, 12 சம்பந்தப்பட்டு தான் குலதெய்வம் வந்து உங்களுக்கு வேலை செய்யுமே தவிர நேரே 5ஆம் இடத்து மட்டுமே வேலை செய்யவே செய்யாது. சரி, குலதெய்வம் கோவில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கோவில் வந்து எப்போவுமே வந்து ஆட்கள் நிறையா வந்துட்டு போகிற மாதிரி இடமா இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதிகமாக நடக்கிற கோவிலாக இருக்கும். இந்த குல மிதுன ராசியில் பிறந்த அவங்களுக்கு வந்து திருமணமே வந்து குலதெய்வம் கோவிலில் தான் அதிகமாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று, அதே சமயத்தில் வந்து இவங்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்காமல் இருந்தாலும் குலதெய்வம் கோவிலில் போய் வேண்டுதல் வச்சாலே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் உடனே நடக்கும், குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயமும் உடனே கிடைக்கும். இவங்களுக்கு வந்து விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கோவில் வழிபாடு செய்யும்போது சிறப்பு. வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டு கூட யோகம் உண்டாகும் அப்படின்னாலும் குலதெய்வம் கோவில் வழிபாடு செஞ்சு ஒரு பூஜை போட்டினா உங்களுக்கு வந்து அந்த அமைப்பு உடனே கிடைக்கும். சரி, இது யோகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து பொதுவாகவே இந்த விஷயம் ஆட்டமே நடந்துடும். குலதெய்வம் வந்து 6-8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த அன்பர்களுக்கு வந்து ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு கேள்விக்குறி. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வந்து ஒரு ஏகப்பட்ட விஷயம் ஒன்றுக்கும் நடக்கும். குலதெய்வம் அனுக்கிறாங்க இல்லைனாலே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சிரமத்தை உண்டு பண்ணுங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகம். குழந்தைகளுக்கான ஸ்தானம் அது, குழந்தைகளே வாழ வைக்கிற ஸ்தானமே 5ஆம் இடம் தான். அந்த குழந்தை அது உங்களுக்கான ஸ்தானம் கிடையாது. குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து நம்ம தாத்தா பாட்டி இவங்க கும்பிட்ட தெய்வம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா கும்பிட்ட தெய்வம், சரிங்களா? அது நம்ம இஷ்ட தெய்வமாக வரும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தாத்தா பாட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் சம்பந்தப்பட்டு வர்றதுனால வந்து தாத்தா பாட்டி சொத்து பேரனுக்கு தான் சொந்தம், உங்களுக்கு சொந்தம் அல்ல. அப்போ குலதெய்வ அனுக்கிரகம் 6-8 சம்பந்தப்பட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த குலதெய்வ அனுக்கிரகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் குழந்தைக்கு அந்த குலதெய்வம் எப்படி அனுக்கிரகம் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ தெளிவாக சொல்ல போறேன். உங்களுக்கு அனுக்கிரகம் இல்லை, அது எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா 6-8 சம்பந்தப்பட்ட அனுக்கிரகம் இல்லைன்னு கணக்கு முடிச்சுக்கலாம். குழந்தைகளுக்கு எப்படி வேலை செய்யும் இப்போ தெளிவாக சொல்றேன் கேளுங்க. உங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசி மற்றும் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில், சரிங்களா? அவர் 6ஆம் அதிபதியோடு 8ஆம் அதிபதி பாரகாதி மாதகாதிபதி பாரகாதிபதியோடு சேர்ந்து அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா பொதுவாகவே குலதெய்வம் வந்து 6-8 பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்குது அப்படின்னாலே பிரச்சனைன்னு சொல்லிட்டோம், அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்ட்டு. அப்போ 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் நம்மளுக்கு வந்து வலுவாக இருக்கும் அங்கே, அது எந்த மாற்றமும் கிடையாது. 9ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன, கும்ப ராசி, கோவில் ராசி. அது வந்து கோவில் கோபுர கலசங்களை குறிக்கிற ராசி. அந்த ராசி அதிபதி சனி பகவான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தை செய்வார். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வம் வருவார். அப்போ உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோவில் எப்படி இருக்கும்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா 6-8 சம்பந்தப்பட்டு பாதக மாரகம் சம்பந்தப்பட்ட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 99 பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா காவல் தெய்வங்களாகவே இருக்கும். உங்களுக்கு ஊர் எல்கிலே காவல் காக்கிற காவல் தெய்வங்களாக இருக்கும். அல்லது 6-8 சம்பந்தப்பட்டிருக்கும் போது கிடா வெட்டி பொங்கல் வச்சு சாமி கும்புற தெய்வமாக இருக்கும். அதாவது வீரபத்திரர் முனீஸ்வரர் கருப்பசாமி சுரளைமாட சாமி ஐயனார் ஐயன் கோவில், சரிங்களா? இது போன்ற தெய்வங்கள் தான் உங்களுக்கு வந்து குலதெய்வமாக இருக்கும், சாரி இஷ்ட தெய்வமாக இருக்கும். நீங்கள் இஷ்ட தெய்வம் வழிபாடு செய்யறது இந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்வீங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது, சரிங்களா?
அந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு சிறப்பாக கேட்டினா அது உங்களுக்கு சிறப்பு இஷ்ட தெய்வமே அதுதான் உங்களுக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். முனீஸ்வரன் தெய்வத்திலேருந்து பார்த்தீங்கன்னா கிராம காவல் தெய்வம் எல்லாமே உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கும். அப்போது ஐந்தாம் இடம் வந்து உங்களுக்கு வந்து குலதெய்வம் கெட்டு போச்சு அப்படிங்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் வந்து 6-8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். குழந்தையில வந்து குழந்தை அந்த குழந்தை பிறப்பில் வந்து இப்போ பிரச்சனை இருக்கும். குழந்தை பிறந்தவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரம் அடிபட்டுட்டே இருக்கும், வீட்டில் வந்து பண பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி அன்பர்களுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய கஷ்டம் தீரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய குழந்தை ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய குழந்தை அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போய் இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு வந்து அன்னதானம் கொடுக்கறது, சரிங்களா? இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு அன்னதானம் கொடுக்கறது, அந்த கோவிலில் வந்து கொடுத்து தத்தெடுத்து வாங்குறது, இப்படி செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த இரண்டாம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும். ஏன்னா 6-8 சம்பந்தப்பட்ட பாதக மாதம் சம்பந்தப்பட்டனாலே குலதெய்வம் வந்து மறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு வந்து அந்த குலதெய்வத்தை அனுகிரகம் இல்லை, சரி. ஆனால் குழந்தை அப்படிங்கிறது குலதெய்வம் தானே, குலதெய்வத்து ஸ்தானத்துக்கு உண்டானது தானே, உயிர் காரகத்துவம் தானே. அந்த உயிர் காரகத்துவத்துக்கு எப்பப்போ பிரச்சனை வருதோ அப்பப்போலாம் நீங்கள் குலதெய்வத்தை நோக்கி நீங்கள் வந்து இஷ்ட தெய்வத்துக்கு வந்து வழிபாடு செய்யணும். என்ன பண்ணலாம், குழந்தைகளுக்காக குழந்தையை நினச்சி உங்கள் குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் நினைக்கும் போது என்னென்னா, இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் அந்த கோவிலுக்கு வந்து அன்னதானங்கள் கொடுக்கலாம். இரண்டாவது சாப்பிட்ற பொருள் தானே, அல்லது இந்த குழந்தையை கையில் கொடுத்து லட்டு இனிப்பு போன்ற பொருட்களை கொடுத்து அங்கே அந்த இஷ்ட தெய்வம் சாமி சாமியெல்லாம் வரும்போது அந்த இஷ்ட தெய்வம் கோவிலில் வந்து இஷ்ட தெய்வம் வந்து இனிப்பு வச்சு அதில் அதற்கு அந்த பிரசாத் அங்கு இருக்க பக்தர்களுக்கு வந்து அந்த குழந்தைகள் தானம் கொடுத்து வந்தா அப்படின்னாச்சுன்னா, ஐந்தாம் இடத்து அதிபதி யாரு, சுக்கர பகவான். சுக்கரன் அப்படிங்கிறது இனிப்பு, சுக்கரன் அப்படிங்கிறது இனிப்பு. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா காலதெய்வனுக்கு அது ஏழாம் இடமாக வருது, நண்பர்களை குறிக்கிற ஸ்தானமாக வருது. அங்கே கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வந்து இந்த சாமியை வணங்கிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து உங்கள் குழந்தை வந்து எல்லாருக்கும் கொடுக்கும்போது என்ன ஆகுனா, ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை ஸ்தானம் வந்து 9ஆம் இடத்துல கோவில் ஸ்தானத்தில் வேலை செய்யும். அப்படி வேலை செய்யும்போது என்ன ஆகுனா 5-9 அங்கே தானம் நடக்கிறது. தானம் நடக்கும்போது என்ன ஆகுனா, இந்த ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்க வேண்டிய அந்த அதிர்ஷ்டம் 9ஆம் இடத்து வழியாக உங்களுக்கு வந்து சேரும். இதுதான் சரி. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் செஞ்சுக்கலாம். சரி, 6-8 பாதக மாரகம் சம்பந்தப்பட்டு வந்து 3ஆம் இடத்துல வந்து குலதெய்வத்துக்கு கிரகம் இருக்கு அப்படின்னாச்சுன்னா எப்போ வழிபாடு செஞ்சு அவங்க சிறப்பாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதர சகோதரி சம்பந்தப்பட்ட உறவுகளை குறிக்கிறது. அடுத்து வந்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கிறது, நம்மளை எழுத்துப்பிழை சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது, நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம் சக்சஸ் ஆக மாட்டேங்க ஒரே தோல்வியாக இருக்கு அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு வந்து உங்களுடைய இளைய சகோதர சகோதரி உறவு யாராக இருக்கிறாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டுட்டு உங்கள் குழந்தையும் நீங்கள் கையில் கூப்பிட்டு போய் அந்த குலதெய்வம் கோவிலுக்கு, சாரி, அந்த இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு வந்து, சரிங்களா, 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தான் 3ஆம் அதிபதியாக வர்றாரு. அப்போ என்ன பண்ணணும், அங்கே வந்து ஒரு நிலை கண்ணாடி ஒன்று இஷ்ட தெய்வம் கோயிலில் வாங்கி, சாரி, ஆமாம், குலை கண்ணாடி ஒன்று வாங்கி உங்களுடைய குழந்தைகள் பேரையும் உங்களுடைய சகோதரி பேரையும் ஒன்றா சேர்த்து எழுதி அங்கே கொண்டு நீங்கள் மாட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த உங்கள் ஸ்தானத்துக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வத்துக்கு உண்டான உயிர் காரகத்துவம் உங்கள் குழந்தையும் உங்களுடைய 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த அதில் வர பிரச்சனையும் வந்து 9ஆம் இடம் வழியாக நிவர்த்தி வரும். ஏன்னா 9ஆம் இடத்துல கூட நீங்கள் இஷ்டத்தை கூட மாட்டிடுறீங்க, அங்கே வர்றவங்களாம் பார்த்துட்டு போகும்போது என்ன ஆகுன்னா அந்த ஸ்தானம் வந்து அங்கே வேலை செய்யும். இப்படித்தான் நீங்கள் வந்து வழிபாடு செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை தீரும். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் இடத்துல வந்து 6-8 பாதக மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கிறார். அப்போ நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம்? குலதெய்வத்தை வந்து யோகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் எந்த விஷயம் எடுக்க வேண்டாம், நேரே குலதெய்வத்தை போய் உங்களுக்கு என்ன தோணுதோ செஞ்சு வழிபாடு செய்யலாம். யோகம் 6-8 பாதக மாதம் சம்மந்தப்படுக்கும் போது தான் பிரச்சனை. சரி, எப்போ வழிபாடு செய்யலாம்? குழந்தைகளுக்கு வந்து கல்வி சரியாக வரலையா, உங்கள் குழந்தைகளுக்கு வந்து வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போகிறக்கு உண்டான சூழ்நிலை அமைக்கும் போதும், உங்கள் குழந்தைகளுக்கு வந்து வீடு வண்டி வாகனம் சொத்து சுகங்கள் நிறையா வாங்கும் போதும், இந்த மாதிரி காலகட்டங்களில் போய் நீ வாங்கியாச்சு வீடுகிட்ட வாங்கும் வீடுகள்லாம் வாங்குகிறோம் சிறப்பு வாங்கியாச்சு அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் வந்து இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் உங்களுக்கு வழிபாடு செய்கிறது தான் உங்களுக்கு அமைப்பு, குலதெய்வம் கோயில் அமைப்பு இல்லை. அப்போ நேரே போய் அந்த இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் நீர் கொண்டு அபிஷேகம் செய்வதும், சரிங்களா, பட்டு துணி பட்டு இதெல்லாம் எடுத்து உங்கள் குழந்தை கையில் கொடுத்து உங்கள் குழந்தை மூலமாக அந்த தெய்வத்துக்கு நீங்கள் அபிஷேகத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் தேடினீங்க அப்படின்னாச்சுனா, மேற்படி சொன்ன விஷயம் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாமே ஈஸியாக உங்கள் குழந்தை சேர்ந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு அல்ல உங்கள் குழந்தைகளுக்கு, சரிங்களா. அடுத்து வந்து 5ஆம் இடம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சிறப்பாக இருந்தால் நீங்கள் எந்த விதம் எதுவும் யோசிக்க வேண்டாம், நேரே போகிறீங்க அப்படியே சாமிக்கு என்ன செய்யணும் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வழிபாடு செய்கிற சிறப்பு யோகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். 6-8 சம்மந்தப்படலாம் தான்.
சரி, இப்ப வந்து உங்க குலதெய்வம் வந்து ஆறுல உட்கார்ந்துருக்குது, ஆறு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சத்துல உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா, இது விருச்சத்துல உட்காரும்போது என்னன்னா அது கிணறு. விருச்சகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ உங்களுடைய குழந்தைகளுக்காக வந்து உங்களுடைய தாய் மாமன் உறவு, சரிங்களா? உங்களுடைய தாய் மாமன் யாருக்கு ஜாதகம், ஜாதகம் யாருக்கு, உங்களுக்கு ஜாதகமாகிறேன், உங்கள் ஜாதகத்தில் தாய் மாமன் யார், உங்கள் தாய் மாமன் உறவையும் உங்கள் குழந்தையும் கூப்பிட்டுட்டு போய் இஷ்ட தெய்வம் கோவிலில் போய் அந்த கோவிலில் இருக்கிற புல் பூண்டு புதர்களை வந்து சுத்தம் பண்ணுறது, அந்த கோவிலில் வந்து வேலை செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு அந்த தெய்வத்துக்கு வந்து ஆண் தெய்வமாக இருந்தால் அந்த கோவிலில் வந்து ஒரு ஆண் தெய்வமாக இருந்தால் சூலாயுதம் வேல் போன்ற பொருட்களையும், பெண் தெய்வமாக இருந்தால் அந்த பெண் தெய்வம் கோவிலுக்கு வந்து சூலாயுதம் போன்ற ஒரு ஆயுதம் வந்து நீங்கள் கத்தி போன்ற ஆயுதங்கள் அந்த கோவிலுக்கு வாங்கி கொடுத்துட்டு அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் குழந்தை கிடைக்க வேண்டிய, சரிங்களா, கிடைக்க வேண்டிய நல்ல வேலை வாய்ப்புகள், நோய் நொடி சம்மந்தப்பட்ட விஷயம் எது இருந்தாலும் சரி அந்த இஷ்ட தெய்வம் வழியாக உங்களுக்கு வந்து நிவர்த்திக்கு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஏன்னா நீங்கள் நேரில் போய் கும்பிடக்கூடாது அமைப்பு இல்லை, இஷ்ட தெய்வம் வழியாக தான் போய் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா உங்கள் ரூட் அடைச்சிட்டாங்க, அடைச்ச பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா வேறு ரூட்டில் போய் தான் பிடிச்சி உள்ளே வர முடியுமே தவிர அடைச்ச பிறகு அதை உடச்சி வர முடியாது, சரிங்களா? அதனால அந்த பாயிண்ட். அடுத்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அது வந்து பாதகஸ்தானம். ஏழாம் இடங்கிறது என்ன, தனுசு ராசி, அதுவே கோவில் ஸ்தானம், அது பாதகஸ்தானமாக வருது. அப்போது நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வரணும் பார்க்கும்போது அது தடையாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த தடையை உடைக்கிறதுக்காக வந்து நீங்கள் ஒரு உங்கள் நண்பர்கள் அல்லது உங்களுக்கு உங்கள் சின்ன உங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்கள்ல அவங்கள கூப்பிட்டுட்டு போய், சரிங்களா, நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோவிலில் வந்து கல்யாண நாள் அப்படிங்க, அதாவது உங்களோட கல்யாண நாளையும் தேர்ந்தெடுத்துக்கலாம், அல்லது அந்த கோவிலில் திருக்கல்யாணங்கள் நடக்கும்ல அந்த மாதிரி நேரங்களில் போய் அந்த இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு வந்து உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மிது துலாம் ராசி. துலாம் ராசி அப்படிங்கிறது பட்டு, ஏன்னா சுக்கரன் அப்படினாலே பட்டு, அந்த தெய்வத்துக்கு உண்டான திருமண பட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து உங்கள் குழந்தை கையால் எடுத்து அந்த இஷ்ட தெய்வத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த இஷ்ட தெய்வத்துக்கு வந்து அதை கட்டி அழகு பார்க்கும்போது என்ன ஆகுனா உங்கள் குழந்தை கிடைக்க வேண்டிய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து எல்லாமே சூப்பராக அரங்கேறும். நல்ல மாப்பிள்ள நல்ல கணவன் சம்பந்தப்பட்ட விஷயம் அமைஞ்சு வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்படித்தான் நீ வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்து வந்து எட்டாம் இடம், எட்டாம் இடம் சொல்லிட்டேன், ஐந்தாம் இது எட்டில் இருக்கிறதுனாலே அப்போ குலதெய்வம் வந்து எட்டில் மறைஞ்சிருக்குது. அப்போ நம்ம எப்படி கணக்கெடுக்கிறது, இந்த குலதெய்வம் ஐந்தாம் குழந்தைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டம், உங்களை அதிர்ஷ்டமே குழந்தை தான், குழந்தையை சிக்கலை மாட்டிக்கிட்டு குழந்தைகளுக்கு வந்து பொருளாதாரங்கள் எப்போ எப்போலாம் பிரச்சனையை வந்து தலை தூக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து காவல் தெய்வங்கள், அதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வம்னு சொல்லக்கூடிய அந்த இஷ்ட தெய்வமே வந்து அந்த காவல் ஆண் தெய்வங்கள், அந்த காவல் தெய்வங்களுக்கு வந்து பட்டெடுத்து கட்டி அந்த தெய்வத்துக்கு வந்து உங்கள் குழந்தை மூலமாக சக்கர பொங்கல் பாயசங்கள் வச்சு அபிஷேகம் செய்து அந்த தெய்வத்தை நீங்கள் இஷ்ட தெய்வத்தை உங்கள் குழந்தை மூலமாக நீ வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய குழந்தைக்கு இருக்கிற பொருளாதார பிரச்சனை பல பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு உடனே கேள்வி வரும், அப்போ எங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகாதா, உங்களுக்கும் அதில் பிரச்சனை, உங்களுக்கு வந்து அந்த குழந்தைகள் வேண்டும் போது தான் உங்களுக்கு பண பிரச்சனை தீரும். நீங்கள் நேரடியாக போய் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வேண்டுதல் வேண்டுதல் வேண்டிங்க அப்படின்னாச்சுன்னா குலதெய்வம் வந்து உனக்கு எனக்கு தான் சம்மந்தம் இல்லாமல் ஒட்டு உறவுலாம் ஆகி போச்சப்பா, இப்போ வந்து ஏன்னை கேட்குறிய, நான் என்னப்பா செய்வேன் அப்படின்னு ஒரே வரையில் பாயிண்டை முடிச்சிடும். அப்போ அப்படி முடிச்சிடும் அப்படின்னாச்சுன்னா அதை அப்படி விட முடியாதுல்ல, எப்படினாலும் தேவை தானே. அந்த ஐந்தாம் இடத்தை வந்து ஒன்பதாம் இடம் வழியாகத்தான் நம்ம வந்து அடைய முடியும். இதுதான் பிறப்பின் அம்சம், இதுதான் நான், என் தெய்வம், என் தாய் முத்தாரம்மன். ஒரு ரெண்டு மாசம் காலத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னால என் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த தெய்வம் உணர்த்திய விஷயம் அதுதான், என் குலதெய்வம் கோவில கண்ட விஷயமும் அதுதான். அதனாலதான் இவ்வளவு தெளிவா வந்து உங்களுக்கு தனியாக பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னால் குலதெய்வம் கோவிலை பற்றி நான் வீடியோ போட்டதே இல்லை, இப்ப பாருங்க கிட்டத்தட்ட நிறைய வீடியோ போட்டுட்டேன். இப்போ என்னன்னு கேட்டா ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா தனித்தனியா ரகமாரியா பிரிச்சு பிச்சு பிச்சு கொடுக்கணும்னா முடித்து முடிவு பண்ணிதான் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தா அவங்க பார்த்த உடனே ஓகே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும், தப்பே வரக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக யோசிச்சு சொல்கிறேன். அடுத்து வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் சிறப்பு, உங்களுக்கு வந்து 5 9 சம்மந்தப்பட்டாச்சு. நீங்கள் வந்து இஷ்ட தெய்வம் கோவிலையும் வழிபாடு செய்யலாம், ஒன்பதாம் இடம் வந்து இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம், எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் கோவிலுக்கு போன உடனே என் குலதெய்வம் கோவிலில் நிற்கும். இஷ்டதெய்வம் கோவில் வந்துருந்தீங்கன்னா குலதெய்வம் அங்கே வந்து நிற்கும், குலதெய்வம் கோவில் வந்துருந்தீங்கன்னா இஷ்ட தெய்வம் இங்கே வந்து நிற்கும், எல்லாமே ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு வரத்தை அள்ளி கொடுப்பாங்க. யோக பிறவின்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி பத்தாம் இடம் இருக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கிற காலங்களையும், தொழில் வந்து போராட்டம் இருக்கிற காலங்களையும், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து நமக்கு வந்து கை கூடாத காலங்களையும், தொழில் லாபம் இல்லை, ஜீவன பண்புகள் அமைப்பு இல்லை, கொஞ்சம் தொழில் போராட்டமாக இருக்கிற காலங்களில் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவானுடைய அந்த ராசியின் தன்மை என்ன,
பட்டு சேலை சம்பந்தப்பட்ட விஷயம், இனிப்பு சார்ந்த விஷயங்கள், இந்த விஷயங்களை வந்து இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு வந்து பட்டெடுத்து கட்டி அங்கே பொங்கல் அபிஷேகங்கள் எல்லாம் செய்து அந்த தெய்வத்தை வந்து உங்க குழந்தைகள் வேண்டும் போது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவனஸ்தானம் வந்து உங்களுக்கும் ஆக்டிவேட் ஆகும். உங்க குழந்தைக்கும் வந்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து கர்ம கர்மம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து தள்ளி போய் அதாவது தொந்தரவு இல்லாத சூழ்நிலை உருவாக்கி அவங்களுக்கும் ஜீவன பண்ணக்கு உண்டான சூழலை அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த இப்படி போய் நீங்க வழிபாடு செஞ்சா தான் சிறப்பா இருக்கும். அப்படி போய் உங்களுக்கு தொழில் லாபங்கள் இல்லை அப்படின்னாலும் உங்க குழந்தை போய் தான் போய் உங்க இஷ்ட குலதெய்வம் கோயிலில் வழிபாடு செய்யணும், இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிடணும். அப்போதான் உங்களுக்கு வந்து தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். செஞ்சு பண்ணவங்களுக்கு அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. அடுத்து 11ஆம் இடம். அப்போ 11ஆம் இடத்துல வந்து உங்களுடைய 5ஆம் இது பாதகம் மாறகம் சம்மந்தப்பட்டுக்கிறாருன்னா என்ன நடக்கும் கேறீங்க? தொழிலில் வந்து லாபம் இருக்காது, லாபம் வந்தால் பத்தாது, லாபம் வந்தால் பத்தாது. இல்லை லாபம் வருது அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணணும், ஒன்று ரெண்டாக்கி மூணு நாலுன்னு பெருக்கி வச்சு ஏகப்பட்ட விஷயத்தை செஞ்சு வச்சு லாபம் நிறையா வருங்கிற கான்செப்டில் உள்ள ஒன்று கடனில் பண்ணிருப்போம். லாபமே கடனாக மாறி இருக்கும். இந்த அன்பர்கள் வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, உங்கள் குழந்தைகள் வந்து எந்தெந்த நேரங்களில் வந்து லாபங்கள் அதிகமாக சம்பாதிக்க கையில் எடுக்குதோ அந்த நேரங்களில் வந்து அந்த வர்ற லாபத்தில் ஒரு பகுதி போய் உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் அந்த தெய்வத்தின் உண்டியில் கொண்டு போய் நீங்கள் போட்டாலும் சரி, அதே சமயத்தில் அபிஷேகம் ஆராதனை சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் செஞ்சாலும் சரி, அந்த குழந்தைகள் செய்யணும். குழந்தைகள் செய்யும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கூட இருக்கணும், நீங்கள் போய் அந்த அபிஷேகத்தை நாம் பண்ணி சொல்லி வாங்கக்கூடாது, அவங்க தான் எல்லாமே செய்யணும். நீங்கள் பின்னால் இருந்து வேடிக்கை பார்க்கணும், அவ்வளோதான். தெய்வங்கள் அப்போ தான் அவங்களுக்கு வந்து வரம் கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கோவிலில் வந்து உங்கள் குழந்தை கையால் கொண்டு போய் இஷ்ட தெய்வம் கோயிலில் கொண்டு போய் ஒரு உண்டியில் ஒன்று வாங்கி வைக்க சொல்லிடுங்க. உங்களுக்கு வந்து 6-8 பாதக மாதம் சம்மந்தப்பட்டிருக்கும் போது உங்களுக்கு வந்து அது யோகமாக வேலை செய்யும், குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்து 12ஆம் இடம். அப்போ உங்கள் குலதெய்வத்துக்கு உண்டான அந்த 5ஆம் அதிபதி வந்து 12ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, அங்கே 6-8 பாதக மாதம் சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, நல்ல தூக்கம் இருக்காது உங்களுக்கு. முதல்ல தூக்கம் வராது, தூக்கம் அடியோட போயிடும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள வந்து தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும், அது ஒரு பிரச்சனை. அடுத்து வந்து அடிக்கடி மெடிசன் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கும். தூக்கம் வரனா மாத்திரை போட்டு தூங்குறது, மாத்திரை எடுத்து சாப்பிட்றது, ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிறது, இந்த மாதிரி சூழல் நிறையா இருக்கும். சம்பாதிக்கிற காசு விரயமாகவே போயிட்டுருக்கும், கையில் 10 பைசா மிச்சம் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, உங்களுடைய குழந்தையை கூப்பிட்டு போய் உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்துக்கு வந்து சரிங்களா, நீங்கள் வந்து அபிஷேகம் செய்துக்கிட்டே இருக்கணும். அப்போ குழந்தையை கூப்பிட்டு போய் அந்த இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் இரவு நேரம் தூங்கி எழுந்து அடுத்த நாள் காலையில் விரிஞ்சப்போ தான் நீங்கள் வீட்டுக்கு வரணும். இப்படி செஞ்சாலும் அந்த 6-8 சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அந்த 6-8 பாதக மாரகம் சம்பந்தப்பட்டு இருக்கிற அந்த குலதெய்வ அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். குழந்தையை கூப்பிட்டு போகிறீங்க, அப்படியே கோவிலுக்கு போகிறீங்க, இஷ்டதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க, குழந்தைகளோடு சேர்ந்து நீங்கள் அந்த கோவிலை சுற்றுறீங்க, சுற்றி முடிச்சுட்டு அங்கேயே இரவு நேரம் தூங்குறீங்க. அது இரவு நேரம் அபிஷேகம் நடக்கும்போது அந்த அபிஷேகத்தை பார்க்குறீங்க, பார்த்துட்டு அப்படியே கோவிலே படுத்து தூங்குவீங்க, காலையில் எழுந்திச்சி வீட்டுக்கு வர்றீங்க. 5ஆம் இடம் 9ஆம் இடமும் அழகாக வேலை செய்யும். உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து சிறப்பாக இருக்கும், விரயம் வராது, தூக்கம் நல்லா வரும், அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் அதில் அப்படி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒன்று நாளாக ஏங்க ஆரம்பிக்கும். செஞ்சு பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு செஞ்சு பாருங்கள், சிறப்பாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய குலதெய்வம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அலங்காரமாக இருக்கும், அழகாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அது வந்து ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, ஆண் தெய்வமும் இருக்கும், பெண் தெய்வமும் இருக்கும். ஆண் ஒரு சாண் ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஆண் ராசி. அப்போ ஆண் தெய்வங்கிறது ரொம்ப பரிபூர்ணமாக இருந்தாலும் எந்த மாற்றம் கிடையாது. அப்போ உள்ளே சிவன் இருந்தால் சக்தி, பெருமாள் இருந்தால் மகாலட்சுமி இருப்பார், பிரம்மா இருந்தால் சரஸ்வதி இருப்பாங்க, இந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கும் சரிங்களா. அது 6-8 சம்மந்தப்பட்டிருக்கும் தான் பிரச்சனை. ஆனால் உங்கள் குலதெய்வம் கோயில் அந்த தெய்வத்தோட அம்சம் பேர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி கேட்டிங்கன்னா சிவானந்த பெருமாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெய்வம் பேர் வரும், அங்க சக்தி மட்டும் இருக்கும். அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நாராயண லட்சுமி, இந்த மாதிரி தெய்வங்கள். தெய்வம் கோவில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும், கோவிலில் வந்து மக்கள் அதிகமாக கூடுவாங்க, அந்த மாதிரி இடங்களாக இருக்கும். கோவிலில் இப்போ குலதெய்வம் கோவிலில் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக கூடுவாங்க, கூடி போய் ரெகுலராக சாமிங்களும் அந்த மாதிரி அமைப்பில் கோவில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். பட் ஆனால் உங்களுடைய கிரகங்கள் அமைப்புப்படி அந்த சுக்கர பகவான் வந்து 6-8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டு இருக்கும்போது நீங்கள் போய் கும்பிட முடியாத சூழ்நிலையில் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது, தொலைவில் இருக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும்னு ஆசைப்படாதுங்க. நீங்கள் வந்து திருநெல்வேலியில் இருக்கிறீங்கன்னா குலதெய்வம் வந்து மெட்ராஸில் இருக்கும், மெட்ராஸில் இருக்கீங்க அப்படின்னா குலதெய்வம் வந்து ஆந்திராவில் இருக்கும், ஆந்திராவில் இருக்கீங்கன்னா குலதெய்வம் வந்து திருநெல்வேலியில் இருக்கும், திருநெல்வேலியில் இருக்கீங்க அப்படின்னா அப்படி கிருஷ்ணகிரியில் இருக்கும், கிருஷ்ணகிரியில் இருக்கீங்க அப்படின்னா ஒசூர். இப்படி லாங்கில் போயிடும். ஏன்னா 5ஆம் அதிபதியும் 12ஆம் 5ஆம் 5க்கும் 12க்கும் அதிபதியாக சுக்கர பகவான் வர்றதுனால வந்து உங்களுடைய குலதெய்வம் அழகாக சிறப்பாக இருக்கும், இல்லை எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து குறைஞ்சது ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேல் அப்பாற்பட்டு தான் இருக்குமே தவிர அதுக்கு உள்ள அளவில் இருக்காது,
நீங்க செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் சரிங்களா. சரி, இது போல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஜோதிட சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள், நிறைய விஷயங்கள் வந்து என்னோட சேனலில் வந்து தெளிவாக போட்டிருக்கேன். எல்லாமே என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து என்னை வழிநடத்தி எனக்கு அவள் காட்டிய அந்த விஷயம் தான் தவிர, நான் எதையுமே புதுசாக எதையுமே சொன்னது அல்ல. எல்லாமே என் தாய் முத்தாரம்மன் எனக்கு சொன்ன விஷயத்த நான் உங்களுக்கு வந்து அப்படியே வீடியோவில் வந்து தெளிவாக கொடுத்துருக்கிறேன். இதே மாதிரி நிறைய பரிகாரங்கள் நிறையா போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து நேருக்கு நேராக உங்களை வந்து நேரில் பார்த்து உங்களால் என்ன சொல்ல முடியுமோ சொல்லியிருப்பனோ அந்த விஷயத்தை சொன்ன மாதிரி நான் அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி பரிகாரம் தான் கொடுத்துருக்குறேன், எளிமையாக சிறப்பாக கொடுத்துருக்குறேன். தொடர்ச்சியாக நீங்கள் அந்த வீடியோலாம் பாருங்கள், வாழ்க்கையில் பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கும், ஏற்றம் இருக்கும், தொழில் பொருளாதாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் சரிங்களா. இது போல் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட இது போல் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட வீடியோ போட்ட அனைத்தையும் நீங்கள் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் சேர்த்துட்டே இருக்கலாம். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மனால் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.